Hi students, next now we are going to discuss about rolling on inclined plane. It's very 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 important 5-mark question. Yeah, let us assume a round object of mass m. Idoda mass unda enna sir appadina m and a radius r. R appingirad radius. For rolling down on inclined plane without slipping. Slipping enna enadhu? அப்படியே சறுக்கிட்டு வரக்கூடாது அப்படியே ரோல் ஆகுறது சரி ரோலே வருது சரி தேர் ஆர் டூ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் அலாங் த இன்க்ளைன் பிளேன் ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன சார்னா ரெண்டு இது ஆப்ஜெக்ட் இது ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் ஒன்று வந்து என்ன சொன்னால் நார்மல் ஃபோர்ஸு அனதர் ஒன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரிசால்வ் இன்டு டூ காம்போனன்ட்ஸ் ஒன் இஸ் எம்ஜி சைன் தீட்டா அண்ட் அனதர் ஒன் இஸ் எம்ஜி காஸ் தீட்டா சரியா அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா என்ன சார்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் வந்து ஆக்ட் பண்ணும் சரியா இதில் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் ஒன் இஸ் த காம்போனன்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டா அண்ட் அதர் இஸ் அந்த என்ன சார் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும் இந்த நார்மல் ஃபோர்ஸும் எம்ஜி காஸ் தீட்டா ரெண்டும் வந்து என்ன சார்னா ஈக்குவல் மேக்னிட்யூட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா ஆகும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணும் சரியா அஸ் த மோஷன் இஸ் ஹேப்பனிங் அலாங் த இன்க்ளைன்ட் இந்த இன்க்ளைன் வழியாக அதாவது வி ஷல் ரைட் த ஈக்வேஷன் ஃபார் த மோஷன் ஃபார் எ ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் நம்ம ரைட் பண்ண போகிறோம் சரி ஃபர்ஸ்ட் ஃபார் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் டிரான்ஸ்லேஷனல் Translational motion. Net force. Translational na straight line. Straight line la vandha na sir raja. F net is equal to. Enna force act pannudhu? Mg sin theta. Inna vandha na na frictional force F. Kana varuma Mg sin theta minus F. Ya minus. Idhu vandha na sonna positive x direction. Ipa paathena idhu. X idhu y axis. இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இது பாசிட்டிவ் சார் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்போ மைனஸ் ரைட்டா இங்க இந்த எஃப் நெட் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா எம் இன்டு ஏ இந்த எஃப்ங்கிற இடத்துல என்ன பண்ணலாம் எம் இன்டு ஏ சரியா இப்போ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 சரி அதே மாதிரி ஃபார் ரொட்டேஷனல் மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் rotational motion வந்து கால்குலேட் பண்ணலாம் let us take the torque q with respect to the center of object in the center of object வச்சு என்ன பண்ணுனா torque வந்து rotate ஆகும் இத பார்த்தனா mg sin theta cannot cause torque q as it passes through the it இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுறதுனால இது வந்து டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது பண்ணாது ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா இங்க போய் இந்த மாதிரி இது சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் அண்ட் மேக்னெட்டிக் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த இது வந்து என்ன பண்ணா இருந்தால் மட்டும்தான் என்ன டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் இந்த சென்டரில் இருக்கிற வந்து ஃபோர்ஸ் வந்து என்னது டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அப்போ எம்ஜி சைன் தீட்டா வந்து டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும் தான் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ டார்க்கு டபி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே ஃபோர்ஸ் வந்து என்ன சொன்னால் எஃப் டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னது ஆர் அப்போ என்ன பண்ணால் ஆர் இன்ட்டு எஃப் பட் டார்க்கு டபி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆல்ஃபா அப்போ ஐ இன்ட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப் சரியா நெக்ஸ்ட் நமக்கு ரிலேஷன்ஸ் பிட்வீன் லீனியர் ஆக்சலரேஷன் அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அதான் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஆல்ஃபா ரைட்டா இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ஃபா கால்குலேட் பண்ணலாம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சரி இந்த ஃபார்முலா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ரிலேஷன்ஸ் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஆல்ஃபா இதுல வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஆர் நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு எம் கே ஸ்கொயர் இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா தெரியும் இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்
சப்ஸ்டிட் பண்ணோம்னா r f is equal to i ஓட வேல்யூ வந்தா சார்னா m k ஸ்கொயர் இந்த ஆல்பா ஓட வேல்யூஸ் a டிவைடட் பை r இங்க r அப்படிங்கிறது என்னன்னா ரேடியஸ் இங்க இதோட ரேடியஸ் வந்து என்னன்னா கேபிடல் r அப்ப இத வந்து என்ன சார்னா கேபிடல் r னு போட்டுக்கலாம் இங்க வந்து என்ன சார்னா கேபிடல் r ரைட்டா இப்ப இந்த r இந்த சைடு கொண்டுட்டோம்னா அப்படினா f is equal to m k ஸ்கொயர் a டிவைடட் பை r into r r ஸ்கொயர் இது எப்படி எழுதுறா f is equal to m into a k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் இப்படி எழுதுறமா இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சிரலாம் இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ஸ்டிட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2 equation number 2 substitute in equation number 1 ena varum indha f la substitute pannuvom appa ma is equal to mg sin theta minus f f onna m into a k square divided by r square clear indha minus indha side pona plus sign appa ena varum ma minus undu plus aayirum m into a into k square divided by r square that is equal to mg into sin theta right ipa indha rendu common endradhe ma common ipa ma va common a veli eduthta appadina unga 1 irukum plus inga enna irukku k square divided by r square that is equal to mg into sin theta indha m cancel pannidalam சரியா m m கேன்சல் பண்ணிரலாம் இப்போ ஆக்சலரேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிரலாம் ஏனா ஒரு ஆக்சலரேஷன் a is equal to இந்த டம் அப்படியே அந்த சைடு கொண்டு போறலாம் கொண்டு போறலாமா அப்ப a is equal to g sin theta divided by 1 plus k square divided by r square this is equation number 3 இப்போ ஆக்சலரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு ரைட்டா Next, we can also find the expression for final velocity of the rolling object. In the rolling object, our final velocity. In the garam bode, in the rendu roll pannom, inga rendu inga varadhu. In the final velocity, our velocity. Solittu nama calculate pannalam. Eppadi sir appo? From the third equation of motion, adha use panni nama calculate pannalam. Third equation of motion endra v squared is equal to u squared plus 2as. இதா வந்து நம்ம சமா थर्ड ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சரியா இப்போ இந்த थर्ड ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v is v squared is equal to u squared plus 2as இப்போ if the body starts rolling from rest பிரஸ்ட்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப ரெஸ்ட்ல இருக்கும் அப்ப u is equal to என்ன சார்னா 0 ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார்னா ரெஸ்ட்ல இருக்கும் ரெஸ்ட்ல இருக்கறப்ப u is equal to என்ன ஆயிரும் 0 ஆயிரும் சரியா அப்ப u is equal to 0 இன்சில வந்து ரெஸ்ட்ல இருக்கு சரியா அப்ப வெர்டிகல் ஹைட் வந்து நம்ம எவ்வளவுன்னு பார்த்தோம் இந்த ஹைட் வந்து என்ன சார் அப்படினா h இப்போ இங்க இருந்து இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் இத வந்து இப்படி இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார்னா s னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா இத வந்து இங்க போடணும் இத வந்து இப்படி இருக்கணும் இங்க u is equal to 0 இப்போ இந்த மாஸ் வந்து இங்க இந்த பாடிங்க இன்சில 0 இருக்கு இப்போ இதோட ஹைட் வந்து என்ன சொன்னா h இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொன்னா s சரியா இந்த ஆங்கிள் வந்து theta இப்போ இந்த ரைடர் ட்ரையாங்கிள்ல சரியா சைன் theta is equal to என்ன வரும் theta opposite opposite side by hypotenuse hypotenuse வந்து என்ன சொன்னா s இப்போ s is equal to இங்க போறோம் இத இங்க கொண்டா அப்ப என்ன வரும் h divided by sin theta ரைட்டா இப்போ இந்த இந்த ஈக்குவேஷன் பாரு இந்த ஈக்குவேஷன சப்ஸ்டிட் பண்ணு அப்ப என்ன வரும் v square is equal to u is equal to 0 இன்சியல் வந்து 0 அப்ப இந்த டம் 0 ஆயிடும் 0 plus 2as 2 a ஓட வேல்யூ இங்க இருக்கு a is equal to என்ன வரும் g into sin theta divided by 1 plus k square divided by r square right into s s oda value vandhadu inga irukku h divided by sin theta seri h divided by
சைன் தீட்டா. இந்த இதில் எதை எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எதை எதை கேன்சல் பண்ணலாம், இங்கே சைன் தீட்டா இருக்கு, இங்கே ஒரு சைன் தீட்டா, கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஹெச் ஜி. டூ ஜி ஹெச் எப்படி பண்ணணும், டூ இங்கே இருக்கு ஜி இங்கே ஹெச் divided by 1 plus k square divided by r square. Then we will p is equal to number square root of 2g h divided by 1 plus k square divided by r square. இப்ப வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு ரைட்டா. சரி இப்ப டைம் எவ்வளவு எடுத்துக்கு, இப்ப இங்க இருந்து இங்க வரதுக்கு, இங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி அப்போ எவ்வளோ டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏபி. சரியா, இன்சிலாம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும். அப்போ என்ன வரும், வி இஸ் ஈக்குவல் டு ஏபி. சரி இதில் இருந்து டைம் டி இஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா, இந்த ஏவை வந்து கீழே கொண்டு வரும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏவை கேட்டுனா வி டிவைடட் பை ஏ. இந்த டேர்ம் எப்படி எழுதுறோம்னா, வியோட வேல்யூ இங்கே இருக்குது, ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ என்ன வி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ வி டிவைடட் பை ஏ. அப்போ வியோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு, வியோட வேல்யூ 2g h divided by 1 plus k square divided by r square into இப்போ divided by இது divided by இது a இருக்கு, இது இது பண்ணப்போ இது ரெசிப்ரோக்கலாக வரும். அப்போ என்ன வரும், 1 plus k square divided by r square divided by g into sin theta ரைட்டா. இது ரூட்டில் இருக்கு, இது ரூட் இல்லாமல் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ரூட்டு கூட நம்ம கொண்டு வரப்போம். ரூட்டு கூட கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன வரும், டூ ஜி ஹெச் டிவைடட் பை 1 பிளஸ் கே ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா என்னது ஸ்கொயர் ஆகும். அப்போ என்ன வரும், 1 பிளஸ் கே ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்டா டிவைடட் பை ஜி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதில் ஒரு இது இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். சரியா, ரிமைனிங் டைம் என்ன சார் இருக்கு அப்படின்னா, ரிமைனிங் டைம் என்ன இருக்கு, அப்போ டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் டு இங்கே டூ ஜி ஹெச், டூ ஜி ஹெச் டிவைட் இந்த இடத்துல இன்ட்டு 1 பிளஸ் கே ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே என்னது ஜி ஸ்கொயர் இன்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஜி ஸ்கொயர் இன்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இது எல்லாமே இதில் வந்துருச்சா. இப்போ இதுலேயே இங்கே பாரு ஜி இருக்கு, இங்கே ஒரு ஜி இது ஒரு ஜி கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து என்னென்னா ஒரு ஜியை கட் பண்ணிடலாமா, அப்போ என்ன பண்ணா டூ ஜியை கட் பண்ணிட்டா ஹேச் இங்கே ஒரு ஜி. இப்போ நான் டூ ஹேச் இன்ட்டு 1 பிளஸ் கே ஸ்கொயர் divided by r squared divided by g into sin squared theta. சரியா, இந்த ஈக்குவேஷன் எதை சார் சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, சஜஸ்ட் தட் ஃபார் எ கிவன் இன்க்ளைன் த ஆப்ஜெக்ட் வித் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் k will reach the bottom of the inclined at first. சரியா, இப்போ பார்த்தோம்னா இந்த கேயோட வேல்யூ பார்த்த அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கீழே வந்து விழுந்துடும். சரியா, கேயோட வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் வரும். சரி, தட் மீன்ஸ் மெயினாக வந்து ரேடியஸ் ஸ்மால் ஆப்ஜெக்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரோல் ஆகும். அதே லார்ஜ் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரோல் ஆகி வர்றதுக்கு வந்து என்ன டைம் எடுத்துக்கணும். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.